வணக்கம் என்னோட பேர் வந்து உமா வெங்கட் நான் ஒரு அக்ஷயலக்ன லக்ன ஜோதிடர் நான் வந்து திருவனந்தபுரத்துல இருக்கேன் அக்ஷயலக்ன லக்ன மூலமாக நிறைய நண்பர்களுக்கு ஜோதிட வழிகாட்டல் அப்படிங்கிறது பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் மிக எளிமையான முறை அப்படிங்கிறது அக்ஷயலக்ன லக்ன பத்ததி முறை ஏன்னா ஒரு ஜாதகம் பார்க்க வர்றவங்க அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் அதோட கால அளவுகள் நடக்கக்கூடியது எப்போது எப்போ எப்படி நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் நம்ம ஏஎல்பி மெத்தடில் இந்த மெத்தடை வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து பொதுடை மூர்த்தி சார் அவர் வந்து நிறைய காலம் அதாவது நிறைய ஜாதகங்கள் சில ஆண்டுகள் அவரோட ஆராய்ச்சிகள் வந்து அதோட பிரதிபலிப்பு அதோட ஒரு பலன் அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த ஏஎல்பி மெத்தடு ஏன்னா ஒரு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு அறுவடை பண்றதுக்காக நிறைய நிறைய வந்து உழைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஒரு நெல் வந்து எப்படி வந்து விளைஞ்சு நிக்கிறதோ அதை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கதோ அதே மாதிரிதான் ஒரு ஜோதிடருக்கு வந்து அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பலன் அப்படிங்கிறது கண் முன்னாடி எடுத்துக்காட்டக்கூடிய பலன் அப்படிங்கறதான் ஏஎல்பி மெத்தட் இதை படிக்கும் நண்பர்களுக்கு தெரியும் கேட்கக்கூடிய கேள்விகள் அதற்குண்டான பதில்கள் அப்படிங்கிறது மணிமணியாக முத்து முத்தாக அமுதம் அப்படிங்கிறது சொல்லலாம் ஏன்னா கேக் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதற்கு நூறு பதில் தரக்கூடிய ஒரு முறை வந்து இதுதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியணும் நீங்க சொல்றது அங்க கரெக்டா இருக்கணும் அதே மாதிரி அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது நாலு பேருக்கு தெரியணும் அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இதை வந்து நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க அப்படிங்கிறதா நம்மளோட ஏஎல்பி மெத்தட ஒரு ஒரு தனித்தன்மை அப்படிங்கிறது சொல்லலாம் நிறைய பேர் படிக்கிறாங்க அவர்கள் அதில் பலன் அடைகிறார்கள் ஆரம்ப நிலை ஜோதிடர்கள் யாரெல்லாம் கொஞ்சம் எனக்கு தயக்கமாக இருக்கிறது பலன் எடுக்கிறதுல நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ஏஎல்பி கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கும் மிக எளிமையாக பலன் எடுக்க முடியும் நான் வந்து புக் இருக்கு புக்கை பார்த்து படிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது நிறைய நண்பர்கள் நினைப்பாங்க கண்டிப்பாக நீங்க புத்தகம் வாங்கி படித்தாலும் இந்த கிளாஸ்ல வந்து கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் அதுல கிடைக்க கூடிய ஒரு ஆராய்ச்சி அப்படிங்கிறது அது ஒரு தனி தன்மை அப்படிங்கறதே சொல்லலாம் இங்க வந்து நிறைய நண்பர்கள் வந்து படித்து தெளிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுதான் உண்மை இப்ப ஐடி ஃபீல்டுல உள்ளவங்க டாக்டர்ஸ் வக்கீல் அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வகுப்புல வந்து குறைந்த வயது உள்ள பெண்கள் ஆண்கள் இரண்டு பேருமே படிக்கிறாங்க அப்படிங்கறது தான் உண்மை இது என்ன அப்படின்னா இது நல்லா இருக்கு இந்த மெத்தேடு எங்களுக்கு வந்து இது படிச்சோம்னா எங்களோட லைஃப் வந்து ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறாங்க பதினைத்து பதினெட்டு வயது நிரம்பிய நண்பர்கள் மாணவர்கள் கூட இந்த மெத்தடை படிச்சுட்டு வர்றாங்க அப்படிங்கறதுதான் உண்மை ஏன்னா அவங்களோட லைஃபுக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களோட லைஃப்ப எப்படி செக்யூரா வாழலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஏல்பி மெத்தட் அவங்களுக்கு கண் முன்னாடி அவங்களோட ஜாதகத்தை வச்சு பலன் பார்க்க முடியறது தெரிகிறது உணர்கிறது அப்படிங்கறதுதான் உண்மை எப்போதுமே மூர்த்தி சார் சொல்லுவாங்க உணர்த்துவதும் உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை அப்படிங்கிறது சொல்லுவாங்க அவர்கள் உணர்கிறார்கள் அடுத்தவருக்கு உணர்த்துகிறார்கள் அப்படிங்கிறது உண்மை அதுதான் நம்மளுடைய இயல்பீட தனித்தன்மை அப்படிங்கிறதே சொல்லலாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகருடைய கேள்வி வயது வந்து நாற்பத்தி ஒரு வயதாகிறது அவருக்கு குடும்பத்தை விட்டு வெளிநாடு செல்லலாமா ஆல்ரெடி அவர் ஃபாரின்ல இருந்தவர் தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இங்க வந்துட்டாரு அகெயின் அவர் ஃபாரின் போலாமா அதுவும் குடும்பத்தை விட்டுட்டு போகலாமா இல்லைன்னா குடும்பத்தை கொண்டு செல்லலாமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக இருந்தது அவருடைய பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது அவருக்கு வந்து துலா லக்னம் இப்ப தற்போது அவருக்கு அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது கும்ப லக்னம் அக்ஷய லக்னம் கும்பலக்னம் அதே மாதிரி மிதுன ராசியில் ராகு பகவான் ராசியில் சந்திரன் செவ்வாய் சனி துலாம் ராசியில் குரு சூரியன் அதே மாதிரி சுக்ரன் கேது அப்படிங்கிறது தனுசு ராசியில் சூரியன் புதன் அப்படிங்கிறது மகர ராசியில் இருக்கிறாங்க இவருடைய கேள்வி வந்து வெளிநாட்டுக்கு செல்லலாமா குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லலாமா அப்படிங்கிறது இவருடைய புள்ளி ஏல்பி நக்சத்திர புள்ளி அப்படிங்கிறது சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஜாதகருக்கு செல்கிறது டி எங்க போறது பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் டி வந்து ஏல்பில இருந்து பதினொன்னாம் இடத்துல டி நைன் இருக்கு நான் கேட்டேன் இப்ப நீங்க தீர்மானிக்கல இது கடந்த சில ஆண்டுகளாகவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே தீர்மானிச்ச விஷயம் இது வேலைக்காக குடும்பத்தை பிரிஞ்சு வெளிநாட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் ஆல்ரெடி அவர் ஃபாரின்ல இருந்த ஒரு நபர் பூர்வீகத்துக்கு திரும்பி வந்திருக்கிறாரு இங்க சில இன்னல்கள் அப்படிங்கிறது அந்த ஜாதகர் சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார் கடந்த இரண்டு வருடமாகவே நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கறது அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கறது அவருக்கு சொன்னோம் வேலை சிறப்பாக இல்லை வருமானம் நல்லாவே இல்லை கம்யூனிகேஷன் நிறைய ப்ராப்ளம் இருக்குது செய்யக்கூடிய வேலை தொழில்கள்ல வந்து நிறைய அழுத்தங்கள் அப்படிங்கிறது சந்தோஷமான மனநிலை அப்படிங்கிறது ஜாதகருக்கு இல்லை அப்படிங்கறத சொன்னோம் ஆமாங்க குடும்பத்துல சில இன்னல்கள் வருது குழந்தைகளுக்குண்டான சேஃப்டி அப்படிங்கிறது பண்ண முடியல அவங்களுக்கு ஃபியூச்சர் சேவிங்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது இங்க இருந்து என்னால முடியல சோ குடும்பத்தை கூட்டிட்டு போகிறதா இல்லைன்னா விட்டுட்டு போகிறதாங்கிற எண்ணம் இருக்குது அப்படிங்கிறத கேட்டார். அதுதான் இந்த ஜாதகத்தோட பிரதிபலிப்பு ஏஎல்பி அதை தெல்ல தெரிவாவை காட்டுறது அப்படிங்கிறதே சொல்லலாம் ஏன்னா சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இவருக்கு பாரினுக்கு போகக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது சொல்லலாம் ராகு பகவான் எங்க இருக்கிறாருன்னா அஞ்சாம் இடத்துல பூர்வீகத்தை விட்டு போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு இருக்குது அதே மாதிரி இந்த ஜாதகத்துக்கு வருமானத்திற்குண்டான அதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து எங்க இருக்கிறாருன்னா துலாம் ராசியில் இருக்கிறாரு நல்லா இருக்கிறாருன்னா நல்லா இருக்கிறாரு வருமானம் நல்லா இருக்குது அதே மாதிரி தொழில்

படுகிறது தான் உண்மை நீங்க வந்து பூர்வீகத்தை விட்டுட்டு அதாவது உங்க குடும்பத்தை விட்டுட்டு தனியாக வாழக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா கலத்திரஸ்தானம்ங்கிறது ஏழு அவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு விரயஸ்தானத்துல அப்ப கலத்திரத்தை விட்டு விரயமாகி வெளியூர்ல வாழக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இன்னும் சில ஆண்டுகள் நீங்க நினைக்கிற மாதிரியே வெளிநாட்டுக்கு போயிட்டு வாங்க அதுதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்க நினைக்கக்கூடிய வருமானமும் உங்கள் குழந்தைகளுக்கு உண்டான ஃபியூச்சர் சேவிங்ஸ் அப்படிங்கறது உங்களால பண்ண முடியும் அப்படிங்கறத அந்த ஜாதகருக்கு சொன்னோம் இந்த ஜாதகர் நல்ல நிலையில் அதாவது ஏன்னா இந்த ஜாதகத்தை இயக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதுனால அங்க போனாலும் இப்ப சில இன்னல்கள் அப்படிங்கிறது ஜாதகருக்கு இருக்கும் அதை தவிர்த்து அவருக்கு ஒரு நல்ல மனோபாவகம் சிந்திக்கும் திறமை அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு வரணும் குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது இவருக்கு சில அழுத்தங்களை கொடுக்குது அதுல இருந்து விடுபடுறதுக்கும் இந்த ஜாதகருக்கு சில பரிகாரங்கள் அப்படிங்கிறது கூறப்பட்டது அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு இவரோட குலதெய்வ அனுகிரகம் கொஞ்சம் கம்மியா இருக்குது அதை கொஞ்சம் சரி பண்ணுங்க கடந்த இரண்டு வருடமாகவே குலதெய்வத்தை

நன்றி வணக்கம்